அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரகு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை இருபத்தி ஏழுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் முதல் செய்தி வந்து பார்க்கலாம் கர்நாடகாவின் முதலமைச்சராக எடியூரப்பாவை பதவி பிரமாணம் செய்து வைத்த கர்நாடக ஆளுநர்கள் யார் அப்படின்னு இது என்ன பார்த்தீங்கன்னா எடியூரப்பா நான் போடல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதனால பார்த்துக்கோங்க இப்போ யாருன்னா அவர் நமக்கு முக்கியமானது ஆளுநர் யாருன்னு தான் கேட்பாங்க அப்படின்னு வாஜ்பாய் வாலா அப்படிங்கிறது அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு தனி அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டு உள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஜி கே அருண் சுந்தர் தயாலன் அப்படிங்கிறவரும் தென்காசிக்கு ஏ ஜான் லூயிஸ் அப்படிங்கிறவரும் நியமிக்கப்பட்டிருக்காரு இது வந்து த தலைமைச் செயலாளரான கே சண்முகம் வந்து நியமித்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து வருவாய் நிர்வாக ஆணையரக ஆணையர்களுடன் இணைந்து மாவட்டத்தினை பிரிப்பது தொடர்பான பணிகளை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதற்கு முன் முப்பத்தி மூன்றாவது மாவட்டமாக பிரிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சிக்கு வந்து கிரண் குராலா அப்படிங்கிற ஒரு தனி அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார் அடுத்த செய்தி பார்க்கலாம் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா எந்த கட்டமான நிறுவனங்கள் திவாலகம் நிலையில் இருந்த இருந்தபோது அதன் முதலீட்டாளர்களுக்கும் கடன் கொடுத்தவர்களாக கருதப்படுவர் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபேவரட்ட முதலீட்டாளர்களுக்கு ஃபேவரட்டாக ஒரு தீர்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி இன்ஃப்ராடெக் அப்படிங்கிற மற்றும் அமர்பாலி அப்படிங்கிற இரண்டு நிறுவனங்கள் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா கம்பெனி சட்ட திருத்த மசோதா மூலம் பெருநிறுவனங்கள் நிறுவனங்கள் வந்து எத்தனை சதவீதம் சமூக பொறுப்பு திட்டங்களுக்கு செலவழிக்க வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு சதவீதம் நான்கு ஆண்டுகள் வரை அந்த மாதிரி இவங்க அந்த ரெண்டு சதவீதம் பணத்தை வந்து சமூக பணிகளுக்கு செலவு செலவு செயலாட்டி அவங்கள அந்த தொகையை வந்து வேறு வழியில் பிடித்தம் செய்யப்பட்டு அது வந்து பிரதமரின் நிவாரண நிதியில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது முக்கியமான துவம் வாய்ந்தது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு திட்டம் பார்த்தீங்கன்னா அதில் இதுவரை எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி எழுபத்தி நாலு கோடி பேர் வந்து சேர்ந்திருக்காங்க அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா இந்தியாவிடம் இருந்து பாகிஸ்தான் எத்தனை கோடிக்கு வந்து மருந்துகளை இறக்குமதி செய்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு இறக்குமதி சேர்ந்திருக்குது ரேபிஸ் விசகோடி விசக்கடி போன்ற மருந்துகள் வந்து அதிகமாக வாங்கியிருக்குது அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா வெள்ளப் பாதிப்புகள் குறித்து எந்த நாடுகளிடமிருந்து இந்தியா வந்து செயற்கை எத்தனை நாடுகளிடமிருந்து இந்தியா வந்து செயற்கைக்கோள் தகவலை பெற்றுள்ளதுன்னா எட்டு நாடுகள் அதாவது அமெரிக்கா ரஷ்யா சீனா மட்டும் போட்டிருக்கு மற்ற நாடுகள் பற்றி போடலை இது மூன்று நாடுகள் நமக்கு எப்படியும் தெரியும் மொத்தம் முப்பத்தி மூன்று நாடுகளுடன் செயற்கைக்கோள் தகவல் பரிமாற்றம் ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்குது இந்த முப்பத்தி மூணு நாடுகளுக்கும் அவங்கள வந்து தகவல்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி எட்டு நாடுகளிடம் இருந்து பெறப்பட்டு இருக்குது இப்ப வந்து அஸ்ஸாம்ல வந்து வெள்ளப்பாதிப்பு ஏற்பட்டிருக்குல்ல அதுக்கான தகவல்கள் பெறப்பட்டுள்ளதா சொல்லப்பட்டிருக்குது அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா பீகார் ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தா பாகு சௌஹான் அப்படிங்கிறவர் இவர் உத்தரப்பிரதேசத்தின் எம்எல்ஏ பிரதவியில இருந்தவர் அதை ராஜினாமா செஞ்சுட்டு இப்ப வந்து பீகார் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆறு முறை உத்தரப்பிரதேச எம்எல்ஏ ஆக இருந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஜிசி ஃபோர் ஒன் ஃபோர் செவன் என்ற விண்மீன் தொகுதியில் இந்தியா எத்தனை விண்மீன்களை கண்டுபிடித்தல பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு விண்மீன்கள் வந்து அதில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஆரியப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற ஏரிஸ் அப்படிங்கிற நிறுவனம் இருக்குது இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏரிஸ் நிறுவனம் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு உத்தரகாண்ட் மாநிலம் இதோட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா வஹாப் உத்தீன் அப்படிங்கிறவர் இந்த இந்த இருபத்தெட்டு மீ விண்மீன்களை கண்டுபிடித்ததை சொல்லியிருக்காரு இந்த விண்மீன் தொகுதியை வந்து பால்வெளி மின்மீன் திறன் மண்டலத்தில் பூமிக்கு மிக அருமையில் உள்ள விண்மீன் தொகுதியாகும் இந்த என்ஜிசிஏ ஃபோர் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட தொலைநோக்கி மூலம் இந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா இந்த வான்வெளி தொகுதியை வந்து கண்டுபிடிச்சவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வானவியலரான வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிறவர் கண்டுபிடித்திருக்காரு அதுக்கப்புறம் இவர் கண்டுபிடிக்கும் போது இது என்ன சொல்லியிருக்காருன்னா மிகவும் மொழியரும் தன்மையை கூட தொகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழுங்கிறது எவ்வளவு முன்னாடி வருஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த அவருடைய வருத்தே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிக குறைந்த ரன்களை பதிவு செய்துள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து இருபத்தி ஆறு ரன்களும் பதிவு செஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில வந்து அயர்லாந்து வந்து மிக குறைந்த ரன்களை எடுத்திருக்கு முப்பத்தி எட்டு ரன் தண்ணி எடுத்திருக்கு ஆனால் அது வந்து பத்தாவது மிக குறைந்த ரெண்டு தான் பத்து அந்த மாதிரி உள்ளது ஃபஸ்ட்டு தான் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால இதை பதில் இதை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அடுத்த மாதம் உள்ள ஒலிம்பிக் டெஸ்ட் ஹா ஹாக்கி போட்டிக்கு இந்தியா வந்து ஹாக்கி மலரையில் அணிக்கு யார் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி ராம்பால் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்காவில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த மரண தண்டனை மீண்டும் நிறைவேற்ற அனுமதி பெற்ற அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் யார் அப்படின்னா வில்லியம் பார் அப்படிங்கிறவர் அரசும் வந்து அனுமதி வழங்கியிருக்குது அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் யார் வந்து அவங்களோட போ பிரச்சாரத்தை வந்து இரு இருட்டடிப்பு செய்தமைக்காக கூகுள் மீது ஐந்து கோடி டாலர் வந்து நெஸ்ட் எடுக்கட்டும் வழக்கு தொடர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துளசி கபார்ட் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து ஹிந்து ஹிந்து மதத்தை சேர்ந்த முதல் எம்பி ஆகும் அங்கே அங்கே உள்ளவங்களில் ஹவாய் மாகாண அரசு இரண்டாவது நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இவர் இருக்கிறாருங்க இல்லாமல் முன்னாள் ராணுவ வீராங்கனையும் இவங்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து எந்த ஆண்டு தமிழகத்திற்கு முதன் முதலில் வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இதனை நினைவு கூறும் வகையில் காந்தியடிகளின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை குறிக்கும் வகையிலும் தமிழ் தபால்துறை வந்து தமிழ்நாட்டில் காந்திஜியின் முதல் அரிச்சுவோடு என்ற கருப்பொருளில் சிறப்பு அஞ்சல் உரையை வந்து அஞ்சல் முத்திரை வந்து வெளியிடப்பட்டுள்ளது அடுத்து வந்து கவிஞர் வைரமுத்து தற்போது எழுதியுள்ள தமிழர் நாற்றுப்படை என்ற நூலில் எத்தனை ஆளுமைகளை வந்து விவரித்து எழுந்துள்ளார் அப்படின்னா இருபத்தி நான்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எத்தனை மாவட்டங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற உள்ளதுன்னா மூன்று மாவட்டங்கள் காஞ்சிபுரம் சிவகங்கை நீலகிரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் நடைபெற உள்ளது அடுத்து வந்து கைலாஸ் மானசரவர் புனித யாத்திரை செல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பது ஆயிரம் அது ஐம்பது ரூபாய் போட்டேன் ஐம்பது ஆயிரம் ரூபாய் நிதி அளித்துள்ள அரசு எதுனா புதுச்சேரி நான் எதுனா கரெக்ட் பண்ணி முடிஞ்சாலும் திருத்தி திருத்திக்கலாம் கொடுக்குறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்தனா திட்டத்தின் கீழ் ஜனனி சுரக்ஷா திட்டம் வந்து எதற்காக செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மகப்பேறு கால நிதி உதவி கொடுக்கும் திட்டம் இதுல வந்து மாத்ருந்தனா திட்டத்தின் கீழ் வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் வந்து நாற்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் பயனடைந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக எட்டு லட்சம் பேரும் ஆந்திராவில் நான்கு லட்சம் பேரும் விசிஞ்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கடைசியாக தமிழகத்தில் நூற்றி இருபத்தி ஒரு ஒம்பது பேர் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து டொனோண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எந்த நாட்டில் நடைபெற்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த இது வந்து இந்த ஆண்டு வந்து செப்டம்பர் அஞ்சு முதல் பதினைந்து வரை நடைபெறுகிறது இதில் வந்து முழு பெரும் நடிகையான எழுபது வயது உள்ளே மெரில் ஸ்ட்ரீப் அப்படிங்கிறவருக்கு அந்த இந்த ஆண்டுக்கான விருது அங்க வழங்கப்பட உள்ளது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது வருடமாக சினிமா தொலைக்காட்சி ஆகியவற்றில் பங்களிப்பு இவரோட பங்களிப்பு காரணமாக இந்த இது விருது கொடுக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது வந்து மூன்று முறை ஆஸ்கார் விருதும் பெற்றிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சாகாப் த்ரீ அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை பரிசோதித்துள்ள நாடு எதுனா ஈரான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு சென்று தாக்கும் திறனுடைய ஏவுகணையாகும் இது இதன் அமெரிக்கா இதனை வந்து அமெரிக்கா வந்து அறிவித்துள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த நாடு வந்து கடலுக்கடியில் இராணுவ அருங்காட்சியகம் அமைக்க உள்ளதுன்னா ஜோர்டான் ரெட்ஸி பகுதியில் வந்து அமைக்க உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா கிசன் மங்களச்சி நர்சி அப்படிங்கிறவர் எந்த சங்கத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா ஆசியன் பாக்ஸிங் கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு இது கமிஷனில் வந்து இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து இந்த சங்கத்தின் தலைமை அதிகாரியான அனஸ் சாசர் அப்படிங்கிற ஒடாஃபியா அப்படிங்கிறவர் நியமனம் செஞ்சிருக்காரு அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா தேஜன் ஃபாவிக் என்பவர் எந்த விளையாட்டு பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஒலிம்பிக் வரை இவர் வந்து பணியாற்ற ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்து எம்டிஎன்எல்லின் தலைவர் மற்றும் இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா சுனில் குமார் அப்படிங்கிறவர் இதற்கு இந்த இவர் வந்து தலைவராக இருந்த பி கே அப்படிங்கிறவர் வந்து பிஜேஸ்எல் பிஎஸ்என்எல்லின் தலைவர் மற்றும் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளதுனால இவர் வந்து தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைபர் ஃபோலோ அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியுள்ள ஐஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் வந்து எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா இது வந்து வணிக ரீதியான செலுத்தப்படும் முதல் ராக்கெட் இதுவாகும் இன்டர்ஸ்ட்ரலர் குளோரிஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஐஸ்பேஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இது பெய்ஜிங் நகரை அடிப்படையாக கொண்டு செயல்படும் நிறுவனமாகும் இது இந்த ஹைஃபோர் ஃபோலோர் ஒன்று அப்படிங்கிற ராக்கெட் வந்து முந்நூறு கிலோமீட்டர் வரை சென்று உள்ளது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்குது அவர் தான் நண்பர்களை இன்றைய நட்பு நிகழ்வு முடிஞ்சிருச்சு இதில் உள்ள சிறு திருத்தங்களை முடிந்தால் நான் முடிஞ்சவரை நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் கீழே வந்து உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் காதில் கேட்கும்போது உங்களுக்கு அங்கே வந்து நினைவு கலந்து வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே உள்ள ரெட் கலர் ப பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரணும் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணியிருந்திங்கன்னா அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படி வரலாட்டியும் காலையில் ஏழு டு எட்டு இரவு ஏழு டு எட்டில் ஏழு இருபது வந்து எட்டு மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து நடப்பு நிகழ்வு வந்து அப்டேட் பண்ணப்படும் கீழே வந்து வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பும் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமான ஜிகே கொஸ்டின் ஜிகே நோட்ஸ் எல்லாம் அனுப்பப்படும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்